அன்பு நேயர்களே, ஆர் எஸ் வாய்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வெற்றியாளனாக வருவதற்கு கல்வி தேவை, ஞானம் தேவை என்று நானே சொல்லி இருக்கிறேன். ஒன்றை தயவு செய்து நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் படிப்பை நோக்கி இந்த உலகம் பயணப்படுவதாக நான் கருதுகிறேன். படிப்பு மட்டுமே எல்லாவற்றையும் சாதித்து விடாது, எல்லாவற்றையுமே சாதித்து விடாது. சொல்ல போனால் இந்த படிப்பு இருக்கிறதே, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம், ஏர்லாக் ஆகி போச்சு, தண்ணி மோட்டரை போட்ட இறக்கல. உடனே நம்ம என்ன பண்ணோம், ஏர் எடுத்து விட்டுட்டு ஒரு நாலு பக்கெட்டு தண்ணியை ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபோர்ஸாக இறக்குது. ஊற்றப்பட்ட நான்கு வாளி தண்ணீர் மட்டும் வருவதில்லை, ஊறி கிடக்கிற தண்ணீரும் வெளியிலே வருவதற்கு அந்த நாலு வாளி தண்ணீர் பயன்பட்டது போல தான் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் அந்த படிப்பை பெருமைப்படுத்துவது எது? அந்த படிப்பை பெருமைப்படுத்துவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பண்பாடுதான் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பண்பட்ட ஒரு மனிதனுடைய சொல்லுக்கு அத்தனை பெருமைகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அறிவையே மேன்மைப்படுத்துவது அவரிடத்தில் இருக்கிற நன்னடத்தை, பண்பாடு. அதனால தான் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட அந்த நன்னடத்தை சார்ந்தல நன்றுன்னு போடுறாங்க, குட்னு போடுறாங்க, வெரி குட்னு போடுறாங்க. ஆயிரம் தான் டிகிரி வாங்கினாலும் அந்த இடத்தை தான் தேடுவாங்க நிர்வாகத்தினர். அப்ப அந்த பண்பாடு தான் அந்த படிப்புக்கே கௌரவத்தை தருகிறது என்றால், தயவு செய்து இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பண்பாட்டின் வாசலை திறந்து வைப்போம். ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறட்பாக்களை ஒப்பிக்கிற பிள்ளை உயர்ந்தவன் தான், பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு குரல்படி வாழ்கிற பிள்ளை அதை விட உயர்ந்தவன் அல்லவா? அந்த பண்பாடு ஒரு மனிதனை மிகுந்த இடத்திலே, உயர்ந்த இடத்திலே உட்கார வைக்கும். இயற்பியல் அறிஞர் சசிவி ராமன் நீங்கள் அறிந்த மாபெரும் விஞ்ஞானி. அறிஞர் சசிவி ராமன் என்ன செய்தார், ஒரு முறை அகில இந்திய அளவிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இயற்பியல் சம்பந்தமாக ஒரு ஆய்வுக்கூடத்தை நிறுவி அதிலே பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார். தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அதே இயற்பியல் சம்பந்தப்பட்ட பாடத்தில் வல்லுநர்களை கொண்டு வந்து அவர்களை தேர்வு செய்து தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தன் ஆய்வகத்தில் என்று கருதியவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம், இந்த நாளில் இந்த தேதியில் வருகிறவர்களுக்கு போக்குவரத்து செலவு மட்டும் அளிக்கப்படும் என்ற ஒரு குறிப்பையும் கொடுத்திருந்தார். அப்படி எல்லா இயற்பியல் சம்பந்தப்பட்ட விஞ்ஞான ஞான உடையவர்கள் நிறைய பேர் அந்த நேர்முகத்தில் கலந்து கொண்டார்கள். முற்பகலிலே நேர்முகத் தேர்வு முடிந்து விட்டது. தேர்ச்சி பெற்றவர்களை தவிர தேராதவர்கள் போகலாம் என்று அறிவிப்பும் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து டூ அண்ட் ஃபோர் ரெண்டையும் கொடுத்து அனுப்பிட்டார். சசிவி ராமன் ஐயா அவர்கள் பிற்பகல் ஒரு இரண்டு முப்பதுக்கு வெளியிலே வந்து பார்க்கிறார். ஒருத்தர் நிற்கிறார், இயற்பியல் பாடத்திலே ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய விஞ்ஞானி சந்திரசேகர் என்பவர் நிற்கிறார். அந்த இளைஞரை பார்த்து, நீங்கள் தேர்வு பெற்றீர்களா என்று கேட்டார். இல்லை. அப்படியானால் நீங்கள் புறப்பட வேண்டியதுதானே? இல்லைங்க ஐயா, எனக்கு போக்குவரத்து செலவு அளித்தார்கள், எனக்கு போகவும் வரவும் ஆன தொகை மொத்தத்தில் நூறு ரூபாய் தான், எனக்கு இருநூறு ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதை நூறு ரூபாயை திருப்பி தரலாம் என்று நான் நிற்கிறேன். அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கிறவர் உணவு உண்ண போகிறார், வந்த பிறகு கொடுத்து விட்டு நான் திரும்பி செல்கிறேன் என்று சொன்னார்.
உடனே சர் சி வி ராமன் ஐயா சொன்னார், யூ ஆர் செலக்டட், உள்ளவா. அப்போ உடனிருந்த அறிஞர்கள் சொன்னார்கள், சரியாக இவர் இயற்பியல் பாடத்தில் நாம் எதிர்பார்த்த பதிலை சொல்லவில்லையே, இவர் எப்படி தேர்வு செய்வது என்று கேட்டபோது சர் சி வி ராமன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு இயற்பியல் சம்பந்தப்பட்ட பாடம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயல்பாக இருக்க வேண்டிய அந்த நன்னடத்தை, அந்த ஒழுக்கம், அந்த நேர்மை, அந்த பண்பாடு அந்த மனிதனிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட குணம் உடையவர்தான் நம்முடைய ஆய்வகத்துக்கு நிச்சயம் தேவை என்று சொல்லி, அவருக்கு தெரியாத இயற்பியல் பாடத்தை நான் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஓரிரு ஆண்டுகளிலே அதிலே அவரை முழுமையான தேர்ச்சி உடையவராக உருவாக்கிவிட முடியும். அந்த இயல்பான பண்பாடுதான் அவரை இந்த இடத்திலே என்னை உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லி, அந்த படிப்பை தாண்டி அந்த பண்பாட்டுக்கு அந்த வெற்றியை தந்தார் என்றால், ஒரு வெற்றியாளன் பண்பாட்டிலும் ஜெயிக்க வேண்டும். சும்மா வேண்டிய விஷயம் இல்லை, சும்மா இல்லைங்க. ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் நினைவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டு வீரர், காட் ஆஃப் த கிரிக்கெட் என்று மகாத்மா காந்திக்கு கிடைக்காத பட்டம் கூட சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அந்த மாபெரும் விளையாட்டு வீரர், அந்த விளையாட்டு கலையில் மட்டும்தான் வீரரா? அவரை அவருடைய பின்னணியில் இருக்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு மதுபான விளம்பரத்திற்கு பல கோடிகள் தருகிறோம், நீங்கள் வந்து போக வேண்டும், நடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது, என்னை பின்பற்றுகிற இளைஞர்கள் கோடானு கோடி இருக்கிறார்கள், பல கோடிக்காக ஆசைப்பட்டு தவறான ஒன்றை நான் என் இளைஞர்களுக்கு அது சொல்ல மாட்டேன் என்று தனக்கே உரியதான பண்பாட்டில் தலைநிமிர்ந்து நிற்கிற போதுதான் அவர் விளையாட்டு வீரரை விட பண்பாட்டு வீரராகவும் திகழ்கிறார் என்ற சரித்திரம் நமக்கு தோன்றுகிறது. அதனால ஒரு வெற்றியாளனுக்கு கலைஞானம் மட்டுமல்ல, அனுபவ ஞானம் மட்டுமல்ல, வாழ்வியல் பண்பாட்டு கூறுகள் இருக்கும். அதுதான் முக்கியமானது. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்னு சொல்றாங்கல்ல சில பேர், சலிச்சுக்கிறாங்கல்ல, சாதாரணமான விஷயமா பண்பாடு. அதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்தது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தம்பி முறையா ஓனும் ஒருத்தர் மதுரை பக்கத்துல, அவர் காலமாயிட்டாருன்னு சொல்லி சர்வீஸில் இருக்கும்போது ஒரு நாள் லீவை போட்டுட்டு மதுரைக்கு போய் மாட்டுத்தாவணியில் போய் ஒரு ரோஜா மாலையை வாங்கி கொண்டு போய் அவர் வீட்டுக்கு ஒரு கால் டாக்ஸில் போயிட்டு போட்டுட்டு மௌனமாக நிற்கிற மனசு சிரமமாக இருக்குது. அவனுக்கு ஒரே ஒரு பையன், பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற பையன், கதறி கதறி அழுதுன்னு அப்பா பக்கத்திலே உட்காந்து அப்படி என்ன பார்த்துட்டான், பார்த்துட்டு எனக்கு அவனுடைய அழுகையே என்னாலும் கட்டுப்படுத்த முடியல, நானும் கலங்குறேன். அவன் எழுந்தான், என்னையும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு, பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாரு, எனக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். 15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு நான் வேலைக்கே போகல, அந்த அதிர்ச்சி தீர்ற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, பண்பாடுதான் மனிதனை தீர்மானிக்கும், அவனுடைய வெற்றிக்கும் அது காரணமாக இருக்கும், அடுத்தவனுக்கு வழிகாட்டுவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும். அதனால நம்ம வீட்டு பிள்ளைங்க படிப்பில் மட்டும் உயர்ந்திருந்தால் போதாது, பண்பாட்டிலும் உயர்ந்திருக்க வேண்டும். இப்ப வாழ்க்கையில ஒன்றை சாதிக்க வேண்டும், ஒன்றை சரித்திரமாக்க வேண்டும் அப்படின்னா அந்த பண்பாடு வேண்டும். அதனால்தான் மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய சிக்கல்கள், ஒரு தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயினில் போகும்போது ஃபஸ்ட் ஏசியில் உட்கார்ந்தும் போது, உனக்கு என்னையா ஃபஸ்ட் ஏசி வாழுதுன்னு சொல்லி பெட்டியோடு இறக்கி விட்டாங்க. அந்த ஒற்றை மனிதர் தான்
அதை அவமானமாக கருதாமல் அந்த பண்பாட்டின் தனக்கே உரிய ஒரு பண்பாட்டிலே தலை நிமிர்ந்து நின்று அதை வெற்றி கொண்டார். அந்த ஒற்றை மனிதர் தான் அத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆங்கிலேயர்களையும் வெளியேற்றினார் என்றார். அந்த வல்லமை நமக்கு வேணும். உலகமே இன்னைக்கு அவரை புகழுது. இந்த பண்பாடு தான் நமக்கு முக்கியமா. படிப்போ படிப்பை ஒரு கண்ணாக்குவோம், பண்பாட்டை இன்னொரு கண்ணாக்குவோம். நிச்சயமாக ஒரு மனிதன் அவனுக்குள் இதை தேடி அணிந்து கொண்டால் நிச்சயமாக அவன் உறுதியாக அவன் அடைய நினைவதை அடைந்தே தீருவான். நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம். Thank you.